எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறாரு, நாள் ஃபுல்லாக குஷி குஷியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, குஷியை போல ஒரு டானிக் இல்லை அப்படின்லாம் பரமாத்மா வாணியில் சொல்கிறாரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம இருக்கிறது காலி காலத்தில் நமக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது, லைஃப்பில் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, எங்கே பார்த்தாலும் துக்கம் கொடுக்கறதுக்கு மக்களும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சந்தோஷமாக ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமா? இது ப்ராக்டிக்கலி பாசிபிளா? இல்லை நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக பரமாத்மா இப்படி வாணியில் சொல்கிறாரா? இப்படியெல்லாம் ஒரு ஆத்மா கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் இட் இஸ் பாசிபிள், அதுக்கு என்ன வழி? நாள் முழு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களால சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, பரமாத்மா ராஜயோகத்திலே சொல்கிறாரு, கலியுகத்தில் சந்தோஷன்றது காக்கை எச்சிலுக்கு சமம். அதாவது எப்பாவது எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது, இது பரமாத்மாவே சொல்கிறார். அப்போ எங்கே சந்தோஷம் கிடைக்கும்? சங்கமத்தில் கிடைக்கும். சங்கமம்ன்றது 1936லேருந்து 2036 வரைக்கும், இதில் நம்ம வந்து காலம் கற்றுக்குறோம் இல்லையா, அந்த ராஜயோகம், அந்த டைமில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். எப்போ? நம்ம கலிகாலத்தில் தான் இருக்கோம். கலிகாலத்தில் ஒரு 100 தான் இந்த சங்கமும். ஆனால் கலியுக வாசியாகவே வாழ்ந்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் நீங்கள் துக்கத்தில் தான் இருக்கணும், சங்கமத்திலே இருக்கும்போது கூட. ஆனால் சங்கமயுகத்தில் இறைவன் சொல்கிற மாதிரி வாழ முடியுமா? இருந்தால் இப்போ இறைவன் சொல்கிற மாதிரின்னு அர்த்தம்னா, அவர் சொல்கிறது ஸ்ரீமத், ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. இறைவன் சொல்கிற உயர்ந்த வழிப்படி வாழ்ந்தால் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க முடியும். மன்மத் பரமத், மன்மத்னா மனம் போல வாழ்க்கை, பரமத்னா அடுத்தவங்க சொல்கிற ஐடியாஸ் எல்லாம், இது ரெண்டையும் விட்டுணும். இறைவன் சொல்கிற வழிபடி ஃபாலோ பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஹவு இட் இஸ் பாசிபிள்? இப்போ சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் வாழ்ந்தவங்களுடைய கலைகள்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மாவோட கலைகள் வந்து சத்தியுகத்தில் முதலாளி நடித்தவங்களுக்கு 16 இருக்கும், திரேதா கடைசியில் இருக்கும் 12 இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதுதான் தேவதைகள்ன்றோம், தெய்வீக குணமுள்ள மனிதர்களாக இருந்த காலம். இப்போ நம்ம கலியுகத்தோட கடைசியில் இருக்கோம்னு சொல்கிறோம். அப்போ இந்த டைமில் வந்து கலைகள் வந்து 1-2.5 லட்சத்தில் இருக்குது. யார் ஒருத்தர் இந்த சங்கமத்தில் முயற்சி பண்ணி 12 கலையை தாண்டிடுறாங்களோ இந்த நேரத்திலேயே அவங்க சொர்க்கத்தை அனுபவிப்பாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற ஃபீலிங் அனுபவிப்பாங்க. இது கிளியராக புரிய வைக்கிறது தான் பரமாத்மா சொல்கிறார், ஒன்று 21 ஜென்மத்துக்கு நான் வந்து சொர்க்கம் தருகிறேன்னு சொல்கிறேன். 21 ஜென்மம்ன்றது சத்தியுகத்தில் 8, திரேதாவில் 12, சங்கமத்தில் 1. இந்த சங்கமும் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அப்போது சங்கமத்தில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இனியும் 12 கலை அடையலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து இந்த சிஸ்டமில் இருக்கிற சரண்டர் பிரதர்ஸ், சரண்டர் சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த நிலையை தாண்டிட்டாங்களோ, 12 தாண்டிட்டாங்களோ, அவங்கள இப்போவே சொர்க்கத்தில் இருக்கிற ஃபீலிங்கை நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது, அவங்ககிட்ட அனுபவம் பண்ணும்போது உங்களுக்கு அனுபவம் ஆகும். இது நீங்களும் நானும் ட்ரை பண்ணால் வந்துடும், இவ்வளோதான் விஷயம். சரியா? அப்போது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். 24 மணி நேரம் இருக்க டைம், ஒரு நாளில் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரே 1 நிமிஷம் தான் இறைவனை நீங்கள் நினைவு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ எப்படி நீங்கள் வந்து சத்தியத்தில் வாழ்கிற மாதிரி, இல்லை சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி, இல்லை தேவதை மாதிரி வாழ முடியும்? சான்ஸே இல்லை. ஸோ இங்கே விஷயமே மன்மனாபவ தான். மன்மனாபவனா தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையாக சிவனை நினைவு செய்யும் போது ஆத்மா இருக்க பாவம் போகும். கடந்த 63 ஜென்மமாக, துவாபரத்தில் 21, கலியில் 42, இப்படி 63 ஜென்மமாக நம்ம வந்து காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசைன்னு ஈடுபட்டு தேகாபிமானத்தில் வந்ததுனால, நிறைய பாவம் பண்ணதுனால இந்த துக்கத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் நினைவுகளால் எரிச்சுக்கிட்டே வந்து அப்போ தான் கலைகள் கூடும். கலைகள் 12 தாண்டிடுச்சுன்னா இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்கிற ஸ்ரீமத்தை நீங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்கிற 4 விஷயம் பண்ணுங்கன்னா பண்ணிடணும், அவ்வளோதான். காலையில் அமிர்தவிடம் எழுந்து இறைவனை நினைவு பண்ண நினைவு பண்ணணும். அது 1 நாள் பண்ணுவேன், 4 நாள் பண்ண மாட்டேன் அப்படி இருக்கவே கூடாது. வாணி படிக்கணும், படித்தே ஆகணும். சென்ட்ரலில் போய் படிக்கிறேன், சென்ட்ரலில் போய் படிக்கணும், ஒரே நாளில் 2-3 வாட்டி படிக்கணும், பண்ணி தான் ஆகணும். ஸ்ரீமத்தை அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், உணவு பழக்கம் நல்லா வச்சுக்கணும், ஒழுங்காக தான் வச்சுக்கணும். செலிபஸி ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் அவர் சொல்கிறத பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும். பரமாத்மா சொல்ல, நீங்கள் பெரிய கொட்டேஷனாக கூட இருங்க, ஆனால் இந்த டைமில் வந்து ராமன் ஸ்ரீராமன் காட்டில் இருந்த மாதிரி எளிமையாக இருங்கன்றார். அது இருந்து தான் ஆகணும். வேர் தேர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் தேர் இஸ் லாஸ். எங்கே உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கே நஷ்டம் இருக்குது. கலிகாலத்தில் என்னங்க எக்ஸ்பெக்டேஷன்? கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அழிய போகுது. அப்போ அது எனக்கு இது வேணும், கார் வேணும், பில்டிங் வேணும், அது வேணும்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு துக்கம் தான் கொடுக்க போகுது. ஸோ பரமாத்மா சொல்கிற அந்த
லைன்ஸ் இருக்குல்ல ஸ்ரீமத்னு சொல்கிற அந்த கோடின் வழியாக இருந்தீங்கன்னா, லக்ஷ்மண ரேகை மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப் போர்ட்டில் இருப்பீங்க. ஓகேவா? அப்போது இறைவனை வந்து நினைவு பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சந்தோஷம் கிடைக்குது. பாருங்களேன், எனக்கெல்லாம் அதீந்திரிய சுகம்லாம் ஒரு அடி கிடச்சி ஒரு நாலு நாள் அந்தரத்தில் பறந்த ஒரு ஃபீலிங் கிடச்சிருக்கு. அதே திரும்பி எனக்கு கிடைக்கவே இல்லை. 12 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் பாசிபிள். அடிக்கடி உங்களுக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்கட்டும். அந்த அதீந்திரிய சுகம் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணட்டும், உங்களை சேவையில் ஈடுபடுத்தட்டும். நிறைய பேருக்கு இந்த ராஜயோகம் சொல்லி கொடுத்து அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அதிகப்படுத்திக்கோங்க. உங்கள் புண்ணிய கணக்கை கூட்டிகிட்டே போயிடுங்க. எண்ணம் சொல் செயல்படும் யாருக்கும் துக்கமே கொடுக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ என்ன பண்ணும், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. துக்கம் கொடுக்கணும்னா உங்களுக்கு யாரும் துக்கம் கொடுக்க வரவே மாட்டாங்க. இவ்வளோதான். போன ஜென்மத்தில் நீங்கள் யாருக்காவது வச்சு செஞ்சு அதுதான் திருப்பி நடக்கும். அது வந்து நீங்கள் நினைவுனால போய் அழிச்சிருங்க, பிரச்சனை வரப்போகிறதில்ல. சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிராஃபிக் கண்ட்ரோல்னு வச்சுருக்கோம். ஒரு நாளில் 7 வேலைக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் ஒரு பாட்டு போட்டு அந்த டைமில் பரமாத்மா கனெக்ட் பண்ணி நம்மளை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆத்மாவை 1 மணி நேரத்தில் ஒரு மினிட் நீங்கள் பரமாத்மா நினைவு பண்ணி சார்ஜ். இதெல்லாம் அதுக்கு தாங்க வச்சுருக்கோம். குடிக்கும்போது இரவு நினைக்கணும், சமைக்கும்போது இரவு நினச்சி சமைக்கணும், சாப்பிடும்போது இரவு நினச்சி சாப்பிடணும். எப்படியெல்லாம் என்னென்னலாம் வாழ்க்கையில் ஆக்டிவிட்டி இருக்கோ, அதாவது கர்ம யோகம் பண்ணும்போது இறைவன் இருக்க. கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய செயலுங்க, யோகம்னா கனெக்ஷன். நமக்கும் இறைவனுக்கும் கனெக்ஷன், செய்கிற செயலே இறைவனோட கனெக்ஷனில் பண்ணோம். நம்மளால் டிவி பார்த்துக்கிட்டே ஃபோன் பேச முடியுது. இந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் நம்மளால் பண்ண முடியுது. அதே மாதிரி எல்லா வேலை பண்ணும்போது இறைவன் நினைவு பண்ணிட்டே உங்களால் பண்ண முடியுமா? இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ முடியும்னா கண்டிப்பாக முடியாது, டவுட்டே கிடையாது. ஏன்னா பரமாத்மாவும் சொல்லியிருக்கிறார், இங்கே வாழ்கிறவங்க வாழ்ந்துனா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அதை பார்க்குற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முடிவை மாற்றிக்கணும். அதாவது சான்ஸே இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சான்ஸே கிடையாது. கலியுக வாசியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கவே இருக்க போகிறதில்ல. அது பரமாத்மா சொல்கிறார், காக்கை எச்சலுக்கு சமம்ட்டார். நீங்கள் சங்கமிக வாசியாக வாழணும், பரமாத்மா சொல்கிற ஸ்ரீமத் படி வாழணும். அப்போ தான் இதை நீங்கள் இன்னைக்கு இல்லை நாளைக்காவது அனுபவிக்க முடியும். உங்கள் கலை 12க்கு மேலே போதான்னு பாருங்கள். அதுக்கு முடியும் போதெல்லாம் நினைவு பண்ணி ஆத்மலங்க பாவம் எரிச்சிட்டே வாங்க. புதுசாக பாவம் உண்டாக்காதீங்க. ஏன்னா புதுசாக பாவம் பண்ண 100% பாவம். அந்த 100% இந்த சைடு ஏற்றிக்கிட்டே இருந்துட்டு இந்த சைடு நினைவு பண்ணிட்டே இருந்தேன், என்ன யூஸ்? இதெல்லாம் பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ஞாபகம் வந்த எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த பாயிண்ட்டு நம்ம ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்கள். இது கேட்டு வர ஆத்மாக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.